தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அறிவு கட்டத்தனமாக பேசும் வன்னியரசு, அறிவு பாடம் புகுட்டிய தம்பிகள், இந்த தலைப்புல தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம். அதாவது அண்ணன் சீமான் அவர்களை இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிரானவர் என கட்டமைக்க இந்த திராவிட கூட்டம் தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா திராவிடத்திற்கு அடியால் வேலை செய்யக்கூடிய வன்னியரசு போன்றவர்கள் எல்லாம் அண்ணன் சீமான் சொன்னதன் நோக்கம் என்ன, ஆனால் இவர்கள் சம்மதமே இல்லாமல் ஈழப் போராளிகளை எல்லாம் ஒப்பிட்டு அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்பி வருகிறார்கள். குறிப்பா இந்த வன்னியரசு தனது ட்விட்டர் பக்கத்துல விடுதலை புலிகள் இயக்கத்தினர் அரசியல் ஆலோசகராக களமாடியவர் தேசத்தின் குரல் ஆண்டன் பாலசிங்கம் ஒரு கிறிஸ்துவர், அவரது மனைவி அடேல் பாலசிங்கம் அவர்களும் ஒரு கிறிஸ்துவர் தான், ஓம் தமிழர் சீமான் பார்வையில் ஆண்டன் குடும்பம் சாத்தானின் குடும்பமா, பதில் சொல்லுமா ஓம் தமிழர் கும்பல் என கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. இவருடைய இந்த கேள்விக்கு சமூக வலைதளத்துல தம்பிகள் செருப்படி பதில கொடுத்து வருகிறார்கள். அதுல பிரியகுமார் என்ற சகோதரர் வந்து, டே வன்னியரசு உன்னை செருப்பால அடிப்பண்டா, அவங்க எப்படா காங்கிரஸ் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க செம்மறி பயில அப்படின்னு யாராச்சும் மறுபடியும் போன் போட்டு கேட்ட போறாங்க, தோழர் டேப்லெட் போட்டுட்டு பேசாம தூங்குங்க என தனது கருத்தை பதிவு பண்ணிருக்காருங்க. அதே போல கனகராசி என்ற சகோதரர் வந்து, ஏண்டா வன்னியரசு அறிவு மயிர் இருக்காடா செம்மறி பயில, ஒரு விஷயத்தை என்ன எதுக்கு ஏன் பேசினாங்கன்னு கூட பார்க்காம வருவியடா, அந்த திமுக தற்குறிய மாதிரி வெக்கமே இருக்காதடா உனக்கு, உன்ன மாதிரி அவங்க என்ன சாத்தான் ஆகிய திமுகவை ஆதரிச்சு ஓட்டு போட்டவங்களாடா கேன பயில என்று கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. முக்கியமா நீங்களே யோசிச்சு பாருங்க, வன்னியரசின் முதன்மையான நோக்கம் திமுகவுக்கு அடியால் வேலை பார்க்க வேண்டும், திமுகவினரை திருப்திப்படுத்த வேண்டும், அதனால் அண்ணன் சீமானை எதிர்க்க வேண்டும் என பைத்திய மாதிரி தனது பக்கத்துல அறவேக்காடுத்தனமாக இந்த வன்னியரசு எழுதி வராருங்க. குறிப்பா வன்னியரசுக்கு தம்பிகள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பதிலடியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.